குட்டீஸ் எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு துணிவான கிதியோன். இன்னைக்கான மனப்பாட வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஆண்டவரை நம்பும் போது அவரு நம்மளை எடுத்து பயன்படுத்துவாரு. எப்பவாவது நீங்க என்ன செய்யணும்னு தெரியாம குழம்பி போய் சில சமயம் பயந்தும் இருந்திருக்கிறீங்களா? என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பயத்தையும் குழப்பத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நம்பின கிதியோன் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போமா? தெபோராலும் பாராக்கும் சிசிரா கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தி 40 வருஷம் முடிஞ்சு போயிருச்சு. இந்த 40 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் ஆண்டவரை மறந்து போயிட்டாங்க. சிலைகளை எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் ரொம்ப கவலையோட இந்த ஜனங்களை 7 வருஷமா மீதியானியருக்கும் அமலேக்கியர்கிட்டையும் அவங்கள ஒப்பு கொடுத்தாரு. இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. அவங்களோட வீடுகளை எல்லாம் இடிச்சு அங்கிருந்து எல்லாத்தையும் கொள்ளையிட்டாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்க வயல்வெளிகள்லயும் குகைகள்லயும் தங்கி ஒளிஞ்சு இருந்தாங்க. ஆண்டவரை மறந்து போன இந்த சூழ்நிலையில யாராவது அவரை நம்பி இருக்கிறாங்களான்னு ஆண்டவர் தேடி பார்த்தப்போ அவருடைய பார்வை கிதியோன் மேல விழுந்துச்சு. கிதியோன் மீதியானியர்கள் கிட்ட இருந்து ஒளிஞ்சு அவங்களோட கோதுமை மணிகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அவரு கோதுமைகளை போரடிச்சுட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஒரு தேவ தூதன் வந்து கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட கிதியோன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஏன்னா கிதியோன் ஒரு போர் வீரன் கிடையாது. மனாசே கோத்திரத்துல அவருடைய குடும்பம் ரொம்ப சின்னது. அது மட்டும் இல்லாம கிதியோன் ஒரு பெரிய தைரியசாலி கூட இல்ல. நான் உன் கூட இருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிரிகளை எல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு ஆண்டவர் கிதியோன் கிட்ட சொன்னாரு. கிதியோன், இத சொன்ன நீங்க உண்மையா ஆண்டவர் கிட்ட இருந்து வந்தீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு காணிக்க கொண்டு வரேன், அது வரைக்கும் நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தான். அங்க இருந்த பாறை மேல வச்சதும் அந்த தூதன் அவர் கையில இருந்த கோலால அதை தொட்டாரு. உடனே நெருப்பு வந்து அந்த சாப்பாட்ட எரிச்சிருச்சு. ஆண்டவர் கிதியோன் கூட தான் இருக்கிறாருன்றத உறுதிப்படுத்திக்க ரெண்டு அடையாளங்களை கிதியோன் கேட்டாரு. முதல் அடையாளமா, நான் ஒரு தோலை இந்த கலத்துல போடுறேன், நாளை காலையில நான் இதை பார்க்கும் போது இந்த தரை கொஞ்சமும் ஈரம் இல்லாம காஞ்சிருக்கணும், ஆனா இந்த தோல் மாத்திரம் நல்லா நனைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. காலையில அதே மாதிரி வந்து பார்த்தப்போ அந்த தோலை பிழிஞ்சதும் அதுல இருந்து பனி தண்ணியா கொட்டுச்சு. கிதியோன் மறுபடியும் ஆண்டவர் கிட்ட, இந்த தடவை தோல் காஞ்சிருக்கணும், அத சுத்தி இருக்கிற தர பனியால நனைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த தோல் காஞ்சும் அந்த தர சுத்தி ஈரமாவும் இருந்துச்சு. இப்போ உண்மையிலேயே ஆண்டவர் அவர் கூட இருக்கிறாருன்னு கிதியோன் முடிவு பண்ணாரு. ஆனா இந்த தடவை ஆண்டவர் கிதியோனை சோதிக்கணும்னு சொல்லி அவங்களோட எதிராளிகளை எதிர்த்து போராடுறதுக்கு ஜனங்களை படையா சேர்க்க சொன்னாரு. கிதியோன் உடனே 32,000 பேரை படையா திரட்டினாரு. ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து கிதியோன் கிட்ட சொன்னாரு, இவங்களோட ரொம்ப அதிகமா இருக்கு, யாரெல்லாம் பயத்தோட இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொன்னாரு. கிதியோன் உடனே 22,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. மறுபடியும் சொன்னாரு, உன் கூட இருக்கிற ஜனங்களை தண்ணீர் ஊற்று இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ, அங்க அவங்கள தண்ணி குடிக்க சொல்லு. யாரெல்லாம் நாய் மாதிரி கீழே குனிஞ்சு நக்கி குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துவே, யாரெல்லாம் கையில தண்ணிய முண்டு குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இன்னொரு பக்கம் சேர்த்துவே
பேர் மட்டும்தான். இந்த 300 பேரை மூணு பிரிவா கிதியோன் பிரிச்சாரு. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் கிதியோனை எதிரிகள் கூட போராட சொன்னாரு. கிதியோன் கொஞ்சம் பயத்தோட இருந்ததால அவர் கூட இருந்தவரை கூட்டிட்டு எதிராளிகளுடைய பாளையத்துக்கு போக சொன்னாரு. அங்க போகும்போது அங்க ரெண்டு காவலாளிகள் பேசிட்டு இருந்தத கிதியோனும் அவர் கூட வந்தாரும் கேட்டாங்க. எதிராளிகளுடைய பாளையம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இவங்களை நம்ம எப்படி வெற்றி கொள்ள போறோம் அப்படின்னு யோசித்துட்டு இருந்தப்போ ஒரு காவலாளி இன்னொரு காவலாளி கிட்ட சொன்னாரு, நான் ஒரு கனவு கண்ணேன். அதுல ஒரு வார் கோதுமையால செஞ்ச அப்போ இந்த பாளையத்தை வந்து மூடிருச்சுன்னு. இன்னொரு காவலாளி சொன்னாரு, அந்த அப்போ கிதியோன் தான் ஆண்டவர் இந்த பாளையத்தை அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட உடனே கிதியோன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவங்களோட கூட இருந்த 100 பேரையும் கூட்டிட்டு போனாரு. அவங்க எல்லாருக்கும் கையில ஒரு வெறும் பானையும் ஒரு தீவெட்டியும் ஒரு எக்காலத்தையும் கொடுத்தாரு. நான் சொல்லும் போது நீங்க எல்லாரும் அந்த பானையை போட்டு உடைச்சிட்டு ஒரு கையில எக்காலத்தை ஊதி இன்னொரு கையில தீவெட்டிய பிடிச்சுக்கிட்டு கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருந்த நேரத்துல கிதியோனும் அவர் கூட இருந்த எல்லாரும் அந்த பாளையத்தை சுற்றி வளைச்சு அவங்க கையில இருந்த பானைகளை போட்டு உடைச்சு எக்காலம் ஊதி கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சத்தம் போட்டாங்க. தூங்கிட்டு இருந்த எதிராளிகள் இந்த சத்தத்துல பயந்து எழுந்திருச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியாம மாறி மாறி ஒருத்தரை வெட்டிக்கிட்டு எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட வெற்றிய கிதியோனுக்கு கொடுத்தாரு. சில வேளைகள்ல நம்மள ரொம்ப சின்னவங்களா குழப்பத்தோட பயத்தோட இருக்கும் போது ஆண்டவரோட துணையால நம்மளால எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவர் நமக்கு பலத்தை தருவாரு. ஆனா நம்ம முழுமையா அவரை விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிப்பீங்களா? மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.